தமிழகத்தில் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜூலை 29 விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த பொதுநல மனுவில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் அவர் பெற்ற தகவலின் அடிப்படையில் கடந்த 2020 முதல் 2021 வரை 39,760 கோடி ரூபாயும், 2021 முதல் 2022 42,421 கோடி ரூபாயும் விற்று முதல் பெற்றதாக கூறிய டாஸ்மாக் நிர்வாகம் இந்த ஆண்டுகளில் 161 கோடி ரூபாயும் 69 கோடி ரூபாயும் இழப்பை சந்தித்ததாக கூறியுள்ளது என்பதும் இதன் மூலம் லாபம் வேறு திருப்பி விடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக்கு மதுபானம் தப்பு செய்யும் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமானதாக உள்ளதாகவும் இதனால் டாஸ்மாக் நிர்வாகம் குறிப்பிட்ட சில பிராண்ட் மதுபானங்களை மட்டுமே விற்பதாகவும் அவர்கள் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் விற்கக்கூடிய மதுபானங்களின் தரத்தை விட வெளி மாநிலங்களில் மதுபானங்களின் தரம் அதிகமாக இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர்கள் மேலாளர் துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கக்கூடிய விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சில கட்டுப்பாடுகளுடன் விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் எனவும் மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி அதன் சூப்பர் மார்க்கெட்டுகள் ரேஷன் கடைகளில் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி குமரேஸ்வரபு அடங்கிய அமர்வு மதுபானங்கள் சூப்பர் மார்க்கெட்டுகள் ரேஷன் கடைகளில் விற்பது என்பது அரசின் கொள்கை முடிவு என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க தமிழக அரசிற்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது அரசின் கொள்கை முடிவு எனவும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்களுக்காக தான் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசிற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை 29 தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கிருஷ்ணா.